ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4-5 பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. இப்போ தோல் எடுத்து தனியாக வச்சிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட சின்னதாக அடுக்கி வச்சு வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தயார்.